அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பவித்ரா. நான் உலக மீட்பர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் உள்ள 4th லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள், அதுதான் பார்த்துட்ருக்கோம். நேற்று பார்ட் 1 ஆடியோவில் நம்ம எதோட ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா, கார்லைன் ஸ்டெய்னர் அப்படின்றவர் ஏ இரத்த வகை, பி இரத்த வகை, ஓ இரத்த வகை அப்படின்ற 3 இரத்த வகைகளை கண்டுபிடித்தார். அதில் ஓ இரத்த வகைக்கு பொது கொடையாளர்கள் என்று பெயர் கொடுத்தார் அப்படின்றதோட பார்த்து முடித்தோம். இன்றைக்கி அதனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, 1902ஆம் ஆண்டு இந்த கார்லைன் ஸ்டெய்னர் டாக்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, அவருடைய மாணவர்கள் 2 பேர், ஒருத்தவர் பேர் வான்டி கான்ஸ்டல், இன்னொருத்தவர் பேர் ஸ்டூர்லி. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருடைய ஆசிரியர் ஏ இரத்த வகை, ஓ இரத்த வகை, பி இரத்த வகை அப்படின்னு 3 இரத்த வகைகளை கண்டுபிடித்தார். இந்த 2 மாணவர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏபி அப்படிங்கிற 4வது இரத்த வகையை கண்டுபிடிக்கிறாங்க. 1925ல் பெர்னஸ்டீன் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனிதர்களோட இரத்த வகைகளோட மரபு கடத்தல் அப்படின்றத நிர்ணயிக்கிறது, மரபு கடத்தல் அப்படின்றத நிர்ணயிக்கிறது பல்கூட்டு அல்லீல்கள் தான் நிர்ணயிக்குது. இந்த பல்கூட்டு அல்லீல்கள் அப்படின்னா எங்கேருந்து நிர்ணயிக்கப்படுதுன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் குரோமோசோம் 9ல் இருக்க 3 அல்லீல்கள் தான் மனிதருடைய மரபு கடத்தலை நிர்ணயிக்குது. ஓகேவா? மனிதருடைய மரபு கடத்தலை எது நிர்ணயிக்குது அப்படின்னா, இந்த குரோமோசோம் 9ல் இருக்கக்கூடிய 3 அல்லீல்கள் தான். இரத்த வகையை கட்டுப்படுத்துகிற மரபணுவை நம்ம 2 பெயர்களால் அழைக்கிறோம். 1 எல், இன்னொன்று ஐ. எல்னு எதுக்கு அதுக்கு பேர் கொடுத்தாங்க அப்படின்னா, இதை கண்டுபிடிச்சவங்களோட பேரை வச்சு தான் இதுக்கு முதல் லெட்டரை எடுத்து இதுக்கு பேராக கொடுப்பாங்க. லேன் ஸ்டெய்னர் அப்படின்றவர் கண்டுபிடிச்சனால அதுக்கு எல்னு, அவருடைய ஃபஸ்ட் லெட்டர் எல் தானே, அதனால் அந்த எல்லையும், ஐசோ ஆக்டிலோசன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சனால அந்த ஐயையும் மரபணுக்கு பெயராக கொடுக்குறாங்க. இந்த மரபணு ஐன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஐக்குள்ள 3 வகையான இரத்த வடிவங்கள் உள்ளடங்கியிருக்கு. அது என்னென்னா, ஐஏ, ஐஓ, ஐபி அப்படிங்கிற 3 வகையான இரத்த வகைகளை எது கொண்டிருக்கு அப்படின்னா, இந்த ஐ மரபணு கொண்டிருக்கு. இதில் ஐஏல என்ன இருக்குன்னா, எதிர்பொருள் தூண்டி ஏ இருக்குது. ஐ பியில் என்ன இருக்குன்னா, எதிர்பொருள் தூண்டி பி இருக்குது. ஐ ஓவில் ஏதாவது எதிர்பொருள் தூண்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் எந்த விதமான எதிர்பொருள் தூண்டிகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பாடத்தோடைய தொடக்கத்திலே சொன்னேன், நம்ம உடம்பில் 2 பொருட்கள் இருக்குது, ஒன்று ஆன்டிஜென், இன்னொன்று ஆன்டிபாடி, அதாவது எதிர்பொருள் தூண்டிகள், எதிர்பொருட்கள். அதில் நான் ஃபஸ்ட்டு எதிர்பொருள் தூண்டியில் என்ன சொன்னேன், நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்பொருள் தூண்டி இருக்குது, தேவையற்ற எதிர்பொருள் தூண்டி இருக்குது. அதில் முக்கியமான தேவையான எதிர்பொருள் தூண்டி என்னன்னா, மனிதனுடைய வியர்வையும் எச்சிலும் மனிதனுக்கு தேவையான எதிர்பொருள் தூண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரையும் நம்ம பார்ட் 2 வீடியோவை பார்த்துருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்ட் 3 வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.